எங்களுடைய கோரிக்கையாக ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் வருகின்ற போதும் சரி தேர்தல் பணி ஆற்றக்கூடிய ஆற்றுகின்ற போதும் சரி வேட்பாளர் அந்த பகுதியிலே வாக்காளரை சந்திக்கின்ற போதும் நடைபெறுகிற நிகழ்ச்சி அனைத்தும் உங்களுக்கு தெரியும் அது சொல்ல தேவையில்லை என்ன நடைபெறுகிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற தொலைக்காட்சியில் நீங்கள் ஏன் இதை வெளிச்சம் போட்டு காட்டவில்லை என்பதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது இதுபோன்ற நிலைகள் நாங்கள் ஆளும் கட்சியாக நடந்திருந்தால் நீங்கள் எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவீர்களோ அதே போல இன்றைக்கும் காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்னென்ன பணிகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்பது நீங்கள் அறிவீர்கள் தேர்தலுக்கு செய்யக்கூடிய நிதி மொத்தமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல 120 இடங்களே புதிதாக கொட்டாய்கள் அமைத்து அங்கே நாற்காலிகள் அமைத்து எந்த விதிமுழுக்கும் உட்படாமல் அனுமதி பெறாமல் அங்கே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி என்ற முறையில் இது இதுவரையிலும் நாங்கள் ஆளும் கட்சியாக இருந்த நேரத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் எங்கும் நடைபெறவில்லை அனுமதி பெற்றுத்தான் நாங்கள் அந்த பணிகளை ஆற்றியிருக்கிறோம் அனுமதி பெறவில்லை என்றால் தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக வந்து அந்த சாலைகளை பிரித்து விடுவார்கள் இதுதான் நடைமுறையில் இருக்கிற நிலை இரண்டாவதாக தேர்தல் பணிமனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பு தேவை ஒன்று குடிநீர் 100க்கு மேற்பட்டவர்கள் அங்கே அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு பாதுகாக்கின்ற வகையில் இந்த செட்டிலே இருக்கின்றவர்களுக்கு ஃபயர் சர்வீஸ் வேண்டும் திடீரென்று விபத்துக்கள் ஏற்பட்டால் அவர் உயிர் சேதம் ஏற்படுகிற நிலை ஏற்படும் ஆகவே அனுமதி பெற்றிருக்கிறார்களா அல்லது அதற்கான விதிமுறையிலே ஃபயர் சர்வீஸ் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆகிய விதிமுறைகளுக்கு மாறாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் அனைவரும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதை உடனடியாக பார்ப்பதாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள் எது வயலேஷன் இருக்கிறது என்பதை நாங்கள் உடனுக்குடன் ஆய்ந்து உரிய அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதை நம்பி நாங்கள் இன்றைக்கு இங்கே மனுவை தந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் 120 செட் இருப்பதையும் கொடுத்திருக்கிறோம் சேர் போட்டு அமர்ந்திருப்பதையும் கொடுத்திருக்கிறோம் ஃபயர் சர்வீஸ் இல்லையும் கொடுத்திருக்கிறோம் இதற்காக ஆயிருக்கிற செலவு மொத்தம் எவ்வளவு என்பதையும் கொடுத்திருக்கிறோம் சுமாராக உங்களுக்கே கணக்கு தெரியும் போட்டுக்கோங்க